இந்த அட்ஜஸ்டபிள் அரி ஸ்டாண்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இல்லை மொத்தம் 5 பீஸ் 6 பீஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டு இந்த ட்ரையாங்கிள் பெரிய பீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாபு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி பெரிய ஸ்டாண்டு 2 இருக்கும். அதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த 2 ஸ்டாண்டு இருக்கும். அதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு இந்த ரிங் இருக்கும். மொத்தம் 6 பீஸ் இருக்கும் இந்த அட்ஜஸ்டபிள் அரி ஸ்டாண்டில். இந்த அரி ஸ்டாண்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மேலே நம்ம இந்த பெரிய பீஸு இந்த நாப் இருக்கிற ஸ்டாண்டு எடுத்துக்கணும். நாப் இருக்கிற ஸ்டாண்டு எடுத்துகிட்டு கரெக்டாக இதுக்குள்ளே கொடுக்கணும். இந்த இடத்துல நல்லா ஸ்க்ரூவல் நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே லூஸ் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இறங்கும். இறங்கினோடனே நல்லா டைட் கொடுத்துக்கணும். நம்மளுக்கு ஈஸியாக கொடுத்துக்கலாம் டைட்டு. நாப் நல்லா பெருசாக கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சைடு கரெக்டாக ஃபுல்லாக இறக்கிக்கணும். நல்லா லூஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்ட பிறகு இந்த நாப் ஃபுல் டைட் கொடுத்துடணும். இந்த கீழே ஃபுல் டைட் கொடுத்த பிறகு அதுக்கு மேலே எக்ஸ்டெண்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான உள்ள ஸ்டாண்டு கொடுக்கணும். இந்த அட்ஜஸ்டபிள் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த 2 பக்கமும் லூஸ் பண்ணிக்கணும். இந்த இதை ஸ்க்ரூவை லூஸ் பண்ணினா தான் நம்ம மேலே கொடுக்கறது நல்லா ஃபுல்லாக கீழே இறங்கும். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ, இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஹைட்டு இந்த அளவுக்கு வேணும்னா இந்த அளவுக்கு வச்சுட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கணும். இந்த நாபை நல்லா டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணோன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட மூவ் ஆகாது. சப்போஸ் இன்னும் நல்லா உங்களுக்கு இறக்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படி லைட்டாக லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இறங்கணுமோ அந்த அளவுக்கு நல்லாவே இறக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் டைட் கொடுக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற சோஃபாக்கோ சேருக்கோ எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நம்ம ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ கரெக்டாக வச்சுட்டு இந்த நாபை ஃபுல் டைட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த சைடு கொடுக்கணும். இந்த சைடில் இந்த ஸ்டாண்டு கொடுக்கும்போது இந்த நாப் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் உங்களோட ரிங்கு நம்மளுக்கு ரிங்கில் செட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வசதியாக இருக்கும். இந்த ஃப்ரேம் செட் பண்ணுறதுக்காக இந்த ரிங்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரிங்கு டைரெக்ஷன் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃப்ரேமை பார்த்த மாதிரி வச்சுட்டு இங்கேயும் இந்த ஸ்க்ரூ நாபை நல்லாவே லூஸ் பண்ணிக்கணும். நாப் நல்லா லூஸ் பண்ணினா மட்டும்தான் நல்லா உள்ளே இறங்கும். உள்ளே எவ்வளோ வேணுமோ இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டைட் கொடுத்துக்கணும். இப்படி இந்த 2 நாபும் சைடில் கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ரிங்கு கொடுக்கணும். இந்த ரவுண்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூவை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற ஸ்க்ரூவையும் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அந்த ஹோலில் கரெக்டாக ஸ்க்ரூ கரெக்டாக உள்ளே கொடுத்துட்ட பிறகு இந்த ஹோலில் இந்த ஸ்க்ரூ உள்ளே கரெக்டாக ஃபிட் பண்ணுற மாதிரி இப்படி கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஸ்க்ரூவை வச்சு ஃபுல் டைட் கொடுக்கணும். இந்த ஸ்க்ரூ ஃபுல் டைட் கொடுக்கலன்னா இந்த ரிங்கு பார்த்திங்கன்னா அப்படி உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் இந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நல்லா டைட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா டைட் பண்ணிடணும். ஸ்பேனர் நம்பர் பார்த்திங்கன்னா 13. இந்த 13 நம்பரு ஸ்பேனரு கரெக்டாக இந்த ஸ்க்ரூவுக்கு கரெக்டாக இருக்கும். அதை வச்சு ஃபுல் டைட் கொடுத்திங்கன்னா உங்களோட ரிங்கு மூவ் ஆகாது. அந்த ஸ்க்ரூ லூஸாக இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஷேக் ஆச்சு. இப்போ அந்த ஸ்க்ரூ நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணோன்னா நம்மளுக்கு நல்லா அழகாக மூவ் ஆகாமல் நல்லா ஃபிட்டிங்காக அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஃப்ரேம் கிளாத்து ஃப்ரேமில் கிளாத் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த கம்பிக்குள்ளே இப்படி இறங்குற மாதிரி கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு நம்ம ஒர்க் அழகாக ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ஆரி ஸ்டாண்ட்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. நல்லா கீழே உட்காந்து போடுற மாதிரி இருக்குது, ஆரி கட் இருக்குது, அதுன்ட்டு நிறைய ஃபாலோ பண்ணலாம். ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா லோ காஸ்ட்லேயே ரொம்பவே கம்ஃபர்டபுளான அட்ஜஸ்டபுளான ஆரி ஸ்டாண்டு இது. பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்ன்ட்டு இல்லை, ரொம்ப எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏஜ் ஆனவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க கீழே உட்காந்து பண்ணுறவங்களுக்கு. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிராஃப்ட் ஒர்க்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு உட்காந்து பண்ண முடியாது, கம்ஃபர்டபுளாக இல்லையன்ட்டு ஃபீல் பண்ணியே கிளாஸ் அட்டன் பண்ணாமல் இருப்பாங்க. இப்போ எல்லாருக்குமே இந்த ஸ்டாண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த அட்ஜஸ்டபிள் ஆரி ஸ்டாண்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.